வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு முன்னே பார்த்த வீடியோவில் ஒரு சைனா சோனி டிவி 43 இன்ச்சு, அதில் ஐசி ஹீட் ஆகி போர்டு மாற்ற சொல்லியிருந்தீங்க. போர்டு கிடச்சிடுது, வாங்கிறது வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதே சைனா 32 சோனி இன்றைக்கி சர்வீஸ்க்கு வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா டெட்டுனால் பவர் சப்ளை வரல, ரெட் லைட்டும் ஏறியில. சரி வாங்க, இந்த டிவியை எப்படி சரி பண்ணணும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த டிவியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே பவரை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஃபில்டரில் 300 வோல்ட் வருதான்னு நான் செக் பண்ணிக்கினேன். ஏன்னா 300 வோல்ட் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டிவியில் 300 வோல்ட் வரல. அப்படின்னா பவர் சப்ளை ஒயர்லேருந்து இந்த மெயின் ஃபில்டருக்கு வர வகையில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். இதே ஃபில்டரில் 300 வோல்ட் வந்திருந்தாக்கா, ஒரு பிகினரின் மெக்கானிக் நீங்கள் இருந்தாக்கா கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம்தான். அதுக்கு தனியாக பவர் மூடும் தனியாக பவர் சப்ளை விற்கிது, அது வாங்கி வந்து சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுமாதிரி செட் பண்ணுறது யாருன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் அந்த வீடியோவும் போடுறேன். அது பவர் சப்ளை ப்ராப்ளத்துக்கு அதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். இப்போ இந்த மெயின் சப்ளையில் ஃபில்டரில் பவரே வராதனால ரொம்ப ஈஸியான ஃபால்ட் தான் இது. சரி, ஃபஸ்ட்டு நான் டயோடு செக் பண்ணிக்கினேன். 4 டயோடும் கரெக்டாக இருக்குது. அப்போ 4 டயோடு கரெக்டாக இருக்கும்போது நம்ம ட்ரேஸ் பண்ணணும். பவர் சப்ளையிலேருந்து இந்த டயோடுக்கு வர லைன் தான் இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணணும். சரி, கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். மேக்ஸிமம் டிவியில் இதுமாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இது எதனால் வந்ததுன்னா, டிவி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொன்னாங்க 4:30 ஆச்சு, லைன் ஷார்ட் ஆகி டப்புன்னு டிவி ஃபேனெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் 4:30 வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே போல் வந்து இடி விழுந்தாலும் இதுமாரி ப்ராப்ளம் வரும். இடி விழுந்தாக்கா இந்த டிவி சரி பண்ண முடியாது. இது 4:30 வந்தாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பவர் சப்ளையில் இருந்து கரெக்டாக ட்ரெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை லெஃப்ட்டு ரைட் வரும், அந்த நியூட்ரலில் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, கண்டினியூட்டி காமிக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ அதே லோடில் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி காமிக்கல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே தான் ப்ராப்ளம். எப்படின்னா பீஸ் போயிட்டுக்குது. பீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 471K கண்டன்சர் பார்த்திங்கன்னா ஷார்ட் காமிக்குது. அந்த கண்டன்சருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 240 வோல்ட்டு அது மட்டும் தான் அலோவ் பண்ணும். சப்போஸ் 240 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் அது எரிஞ்சு போய் பவர் சப்ளைவை மேற்கொண்டு உள்ளே போகாமல் அளவுக்கு தடுத்து விட்ரும். அப்புறம் இது பீஸு, இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு காயில் மாதிரி வைண்டிங் பண்ணி போட்டிருப்பாங்க, நம்ம நார்மல் பீஸ் கிடையாது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கைட்டு வச்சு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டரு அப்படியே எரிஞ்சு போய் உள்ளே வந்து பாதையாக நிற்கும், ஆனால் தெரியாது. இந்த சைடில் தனியாக வந்து ஒட்டிகிட்டு மாதிரி சரி கவனிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணால் தான் தெரியும், கரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எரிஞ்சு போன கெப்பாசிட்டரையும் அந்த பீஸையும் தனியாக கட்டிட்டேன். இப்போ வேறு பீஸு வேறு கெப்பாசிட்டரை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிசிபியில் எரிஞ்சு போன இடத்துல கார்பன் படிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை க்ளீன் பண்ண போட்டிங்கன்னா அந்த கார்பனே ஷார்ட் ஆகி டிவி மறுபடியும் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு பொருள் அங்கே எரிஞ்சிச்சுன்னா அந்த சர்க்கியூட்டில் அந்த பிசிபியில் நம்ம இது மாதிரி ஐபி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டரையும் பீஸையும் நம்ம சால்டர் பண்ணணும். இல்லைன்னா இதனாலவே ப்ராப்ளம் வரும், கார்பனில் வந்து கரண்ட்டு பரவுன்றதுக்காக மறுபடியும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் நல்லா க்ளீனாக துடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கெப்பாசிட்டரை சால்டரிங் பண்ணுறேன். கவனமாக பாருங்கள். இப்போ நான் கெப்பாசிட்டரையும் சால்டர் பண்ணேன், அந்த பீஸும் சால்டர் பண்ணேன். கெப்பாசிட்டர் நான் கடைக்கு போய்ட்டு வாங்கலை, வேறு போர்டில் தான் கட்டி போட்டேன். ஆனால் அது மறுபடியும் ஷார்ட்டேஜ் காமிக்குது. அதனால் அந்த கெப்பாசிட்டரை எடுத்துட்டேன், டம்மி ஆகிட்டேன். அதில் சால்டரிங் தான் பண்ணியிருந்தேன், ஆனால் டம்மி ஆகிட்டேன். பீஸை மட்டும் போட்டு இந்த டிவியை பவர் சப்ளை ரெடி பண்ணேன். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபால்ட்டில் தான் இருக்குது. செக் பண்ணும்போது ஷார்ட், அதான் சீரீஸில் போட்டு செக் பண்ணணும். எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, பவர் சப்ளையில் செக் பண்ணும்போது டைரெக்டாக கரண்ட்டில் போடக்கூடாது, சீரீஸில் செக் பண்ணி தான் டிவியை ஆன் பண்ணணும் ஃபஸ்ட் டைமில். ஏன்னா இதை நான் சால்டிங் பண்ணிவிட்டு சீரீஸில் போட்டு செக் பண்ணும்போது சீரீஸ் லைட்டு பிரைட்டாக எரிஞ்சுது. அதனால் இந்த கெப்பாசிட்டரை மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிவியை போடும்போது அதுக்கப்புறம் கரண்ட்டு கரெக்டாக வந்துடுது,
இது வந்து நான் புதுசாக வாங்கலை, பழைய கெப்பாசிட்டி தான். அதனால் இதில் ஆல்ரெடி ஃபால்ட் இருக்குது போல். இதை நான் டம்மி பண்ணி விட்டுட்டேன். கவனமாக வீடியோ பாருங்கள். இப்போ கரெக்டாக சால்டிங் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டரில் 300 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறேன். இந்த 300 வோல்டேஜ் வந்தால் தான் நாம் இப்போ சரி பண்ண ஃபால்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனா வேறு எங்கேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் 300 வோல்ட் வந்துடுது. இப்போ ஏசி பவர் சப்ளை இன்புட்லேருந்து டிசி அவுட்புட்டு 300 வோல்ட் வரைக்கும் இந்த லைன் வந்து கிளியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு மதர் போர்டுக்கு தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா டிரைவர், அது எல்இடி டிரைவர் வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 36 வோல்ட் வரணும். அது வந்து வருது 27 வோல்ட் வருது. இது சின்ன 32ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக வருது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 12 வோல்ட் வரணும். 12 வோல்ட்டு செக் பண்ணிவிட்டேன், அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ டிவி போட்டு பார்ப்போம், வேறு எதனா ப்ராப்ளம் ஆகுதுன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்போஸ் பவர் சப்ளையில் ப்ராப்ளத்தில் சரி பண்ணும்போது எல்லா ஒயரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்போஸ் எல்இடி ஸ்கேபில் போட்டிருந்தால் நம்ம பவர் சப்ளை சரி பண்ணும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 50 வோல்ட் 60 வோல்ட் வரலாம். இது வோல்டேஜ் அதிகமாக வந்ததுனால எல்இடி ஸ்கேபிள் மூலிமா சப்ளை போயிட்டு டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பவர் சப்ளை ரெடி பண்ணும்போது எல்லா ஒயரும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பவர் சப்ளை மட்டும் தனியாக செக் பண்ணணும். நான் அது மாதிரி எல்லா ஒயரும் கழட்டி விட்டு தான் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த ஒயரை வந்து எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியாதுங்க, கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ மாற்றது தான் பார்த்திங்கன்னா பேக் லைட்டு ஒயர். இது ஃபஸ்ட்டு பேக் லைட் ஒயரை சொருகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா ஒயர், இது அதுதான் வந்து ஸ்மார்ட் டிவினால் அது ஆண்டனா ஒயர் கண்டிப்பாக சொருகணும். சொருவி சால்டிங் பண்ணக்கூடாது, பட்டன் மாதிரி இருக்கும், லாக் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்பீக்கர் ஒயரு, ஸ்பீக்கர் ஒயரையும் மாட்டிக்கிறேன். இதுதான் எல்இடி ஸ்கேபிள் ஒயரு. இந்த எல்இடி ஸ்கேபிள் ஒயர் மாட்டும்போது கவனமாக பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளை வந்து அந்த ரெட் கலர் ஒயர் இருக்கிற பக்கமாக தான் போடணும். அதுக்குன்னு தனியாக காடி போகிற மாதிரி அந்த பின்னில் இருக்கும், அதை கரெக்டாக கவனமாக போடணும். அதுக்கப்புறம் கீபேட் ஒயர் போட்டு டிவி ரெடி பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சா, வேறு எதனா ப்ராப்ளம் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு புதுசாக மெக்கானிக்காக நீங்கள் பழகிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வீடியோ இது. ஏன்னா ஒரு டிவி வந்து டெட்டாக வந்தால் தான் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா டிவியே ஓடல, நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோமேன்ற ஒரு கெத்து இருக்கும். இதே டிவியில் சின்ன சின்ன ஃபால்ட்டு படம் வருது, சவுண்ட் வருதுன்னா ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு நினைப்பாங்க, சின்ன வேலை நினைப்பாங்க. இதே டெட் கண்டிஷனில் கொடுத்தாங்கன்னா அது பெரிய வேலை நினைப்பாங்க. நம்ம சரி பண்ணும்போதும் நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். அதனால் பவர் சப்ளை எல்இடி டிவியில் பொறுத்தளவுக்கு எந்த டிவிலையுமே முக்கியமானது தான். இதை கரெக்டாக கவனிச்சிங்க. இது படிக்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக் தெரிஞ்சால் போதும். நம்ம சேனலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் போய்ட்டு படிக்கணும் அவசியமே கிடையாது. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டேன், டிவி ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி சோனி கிடையாது, சைனா சோனி தான். இது 5000 ரூபாய்க்கு ரெண்டு டிவி வாங்கலாம், சாரி 5000 ரூபாய் 5000 ரூபான்னு சொல்லிட்டு 10000 ரூபாய்க்கு ரெண்டு டிவி வாங்கலாம். இந்த சைனா டிவியில் பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா நமக்கு தான் லாபம், ஏன்னா ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி, அடிக்கடி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு நாமக்கல்லேருந்து கால் பண்ணார், சார் இதுமாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுக்காக ட்ரைனிங்லாம் தரல, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக மெக்கானிக்காக ஆகிடுவீங்க, டவுட்னால் சொல்லுங்கள், நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் படிச்சுட்டு ட்ரைனிங் போனேன், ரெண்டு கம்பெனிக்கு போனேன் ட்ரைனிங்க்கு. ரெண்டு கம்பெனிலையும் என்னை வந்து ஒரு மெக்கானிக்கே ஆக்க விரும்பலவங்க. என்னை வந்து டீ வாங்க சொன்னாங்க, காப்பி வாங்க சொன்னாங்க, வடை வாங்க சொல்லுவாங்க, அப்புறம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 2 வருஷமாக எனக்கு யாரும் எதுவுமே சொல்லித்தரல, நானே விரக்தியில் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் கம்பெனியில் என் கூட வேலை செஞ்சுரு, நான் இது வரைக்கும் நண்பராக தான் இருக்கிறேன், அவர் தான் நான் டவுட் கேட்பேன். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வேணும். நீங்கள் வந்து லைட்டாக ஒரு பேசிக் தெரிஞ்சால் போதும், நம்ம வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு டிவி சரி பண்ணுறது எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அவசியம் கிடையாது, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சும்மா காசுக்காக ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் எந்த செலவு இல்லாமல் நான் வீடியோ பார்த்தாலே போதும். உங்கள் எப்படி இல்லையா, உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபோனில் கூட சொல்கிறேன், டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிவி சரி பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா, எல்இடி சப்போஸ் நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா
டிவி இருந்தால் டிவியை அடிக்கடி கட்டி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிவி பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா, அதான் இரும்பு கடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு டிவி கிடைக்கும். அதை வாங்கி டிஸ்பிளே கைட்டு கற்றுக்குங்க, போர்டத்தை நல்லா பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நெக்ஸ்ட் டிவியில் பார்க்கலாம். தேங்க்யூ.